பேக் டு தி டில் டிம் சேனல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்க பொருளை வச்சு எப்படி வந்து கலர் கோலப்படி தயாரிக்கலாம் ரொம்ப ஈஸியா சொல்லி தரறேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பொங்கலுக்கு நம்ம கோலம் போடுறதுக்கு நல்ல அட்ராக்டிவா நல்ல டார்க்கா உங்களுக்கு வரதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது சாதாரண வெள்ளை கோலப்படி இந்த கோலப்படியில கொஞ்சம் பச்சரிசி மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணுறோம் இதை ஆட் பண்ணோம்னா நம்ம போடுற ரங்கோலியோ எந்த கோலமாக இருந்தாலும் அவுட்லைன் நம்ம கொடுக்குறப்ப நல்ல டார்க்காக பிரைட்டாக இருக்கும் நம்ம பொங்கலுக்கு நம்ம வெளியில் போட்டாலும் சரி இல்லை எப்படியா இருந்தாலும் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண கோலப்படியே நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்தோம்னா பச்சரிசி மாவு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெறும் கோலமாகவும் இதில் கொஞ்சம் பச்சரிசி ரேசன் பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் வர்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுங்க இங்கே பாருங்கள் பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கோலப்பொடியோட அப்போ உங்களுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா பிரைட்டாக தெரியும் எந்த கோலம் போட்டாலும் இந்த ஒயிட்டுக்கு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு தான் இதை ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணி பவுலில் நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம கோலம் வரைகிறப்ப நமக்கு ஸ்மூத்தாக வருங்க வாங்க இப்போ வரைஞ்சி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி இழுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கோலம் நல்லா உங்களுக்கு பிரைட்டாக எடுத்து கொடுக்கும் நல்லா பளிச்சுன்னு இதில் நம்ம கலர் கொடுக்குறப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அவுட்லைன் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்மள்ட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு கலர் கோலப்படி எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீட்டில் இருக்க திங்ஸ்லேயே வச்சு எப்படி கலர் கோலப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சின்ன பவுல் எடுத்துக்கோங்க சின்ன பவுலில் ஒயிட் கோலப்படி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் கலப்படி பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடரு கேசரி பவுடர்லேயே ரெட் எல்லோ ஆரஞ்சு இருக்குது நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இங்க் வேறு இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக கலர் கொடுக்கும் கிளிட்டர்ந்து ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கோலப்படி எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து கேசரி பவுடர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் தனியாக ஆட் பண்ணணும் கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் எல்லோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலர்லாம் தெரியுது ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் எல்லோ கலரில் ஆயிரும் எவ்வளோ தான் ஆட் பண்ணணும் ஓகேவா ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டா லிட்டில் பிட்டாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி தான் கொலை கொலன் ஆயிரும் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ஒயிட் கொலப்படியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேசரி எல்லோ பொடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லோ கலரில் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொட்டி காய வச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக தான் வருது நல்லா கையில் கூட கிண்டி எடுக்கலாம் அது வந்து வந்து அந்த கலர் வந்து ஒட்டாது கல்லுனா வாஷ் பண்ணால் போயிடும் ஸோ நம்ம ஹேண்ட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கேசரி பவுடரை பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா இது நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் அட்ராக்டிவாகவும் இருக்குது இந்த கலர் ஃபுல்லாமே பிரைட்டாக வேறு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது இல்லாட்டி ரொம்ப கட்டியாக கொல கொலன் ஆயிரும் லைட்டாக மைல்டாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக வரும் கோலப்படி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் எல்லா கலர்லேயும் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ போய் காய வச்சிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எல்லா கலையும் உங்களுக்கு தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து எல்லோ நம்ம காய வச்சாச்சு இப்போ நான் ரெட்டை ஆட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட்டை அதில் பவுலில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக வந்து ஸ்பூன்லேயே கூட ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் போட்டால் போதும் ஏன்னா மைல்டாக தான் ஆட் பண்ணணும் பாருங்கள் இப்போ நான் ரெட்டு இதில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெட்டில் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு ரெட் காஞ்சால் சூப்பராக கிடைக்கும் இப்போ எங்களுக்கு ப்ரௌன் கலர் மாதிரி தெரியும் பட் காஞ்சால் ரெட் கலரில் சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து மஞ்சத்தூள் இதில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஸோ இப்போ வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியாச்சு, சூப்பராக கலரில் வந்திருக்கு. சரிங்க, ரெட்டு ரொம்ப பிரைட்டாக ஆகிட்டே இருக்குது காய காய. ஸோ இப்போ வந்து ஆரஞ்ச் ஆட் பண்ணலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்க் பாட்டிலுக்கு இங்க் டூ ஆட் பண்ணலாம், கோலப்படியில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி தோ தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸுமே சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தனியாக நியூஸ் பேப்பர் எடுத்து காய வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் எடுத்து கோலப்படி எல்லாத்துக்கும் காய வச்சாச்சு பாருங்கள். இது வந்து கேசரி எல்லோ கலர், இது வந்து இங்க் ப்ளூ, இது வந்து கேசரி ஆரஞ்சு கலர், இது வந்து டெர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுது, அப்புறம் கேசரி ரெட் கலர். பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் காய வச்சுக்கோங்க, உங்களுக்கு காஞ்சக்கப்புறம் நீங்கள் எடுத்து சளிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஆரஞ்சு கலர் நல்லா காஞ்சிருச்சு, டூ ஹவர்ஸ் காய வச்சு இப்போ நம்ம சளிச்சிடலாம். நல்ல வெயில் அடித்தா உங்களுக்கு டூ ஹவர்ஸில் இதாயிருங்க, அப்படி இல்லாட்டி நல்லா காயட்டணும். காஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா புளி புளுன்னு வரும் பாருங்கள். இப்படி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க கட்டி கட்டியாக இருக்கிறத. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சளிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம குட்டி பவுலில் எடுத்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட கிளிட்டர் இருந்துச்சுனா கிளிட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஆரஞ்சு கலர் கிளிட்டர் சூப்பராக இருக்கும் கோலம் போடும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் எடுத்துட்டேன், டெர்மரிக் பவுடர் போட்டது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கணும், நல்லா பிரைட்னஸாக கிடைக்கும் அட்ராக்டிவாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளிட்டர் யூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்திருக்கு. இது மாதிரியே நம்ம வீட்டில் நிறைய கலர் நம்ம யூஸ் பண்ணுறது போட்டு. ஸோ இப்போ நம்ம கிளிட்டர் ஆட் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டெர்மரிக் பவுடரில் கோல்டன் கலரில் கிடைக்கிது, எல்லோஷாக இல்லாமல் நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கிது. நீங்கள் வந்து கோலப்பட்டி காம்படிஷன் வந்து ரங்கோலி காம்படிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவீங்க, சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோல்டன் கலரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் மேட் ரங்கோலி கலர் பவுடர், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே பண்ணது கேசரி பொடி மட்டுமே வச்சு பண்ணது. பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ரெட் மாதிரி மூணுமே கொடுத்துருச்சு. இது வந்து இங்க் ப்ளூ, இது வந்து டெர்மரிக் பவுடர். பார்த்தீங்கன்னா மின்னுது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து குங்கும பொடி, வந்து குங்கும கலர் போட்டேன் பட் நல்லா வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு. ப்ரௌன் கலர் பட் வந்திருக்கு, லைட் ப்ரௌனாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த நீங்கள் சிக்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரியலி செம்மையாக இருக்குது, காஞ்சோன்னு ரொம்ப அப்படியே ஸ்மூத்னஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதினா கொத்தமல்லினு அரைச்சி தண்ணி ஊற்றி பொடி பண்ணுவாங்க பட் அதெல்லாம் வரவே வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை. அப்படியே ரொம்ப லைட்டாக ஒயிட் கலரில் நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கே. ஸோ நான் வந்து ஒரு டிப்ஸ் தரேன், எந்தெந்த கலர் மிக்ஸ் பண்ணால் எந்தெந்த கலர் கிடைக்குன்னு சொல்லிட்டு. வாங்க தேர்ட் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கடையில் வாங்கினது க்ரீன் தான், இது வந்து டெர்மரிக் பவுட்ரு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் இந்த பாசாங்கலர் வரும், சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். நான் கோலம் கூட போட்டிருக்கேன், செம்மையாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அது வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த திக்ரீன் நான் வந்து கடையில் வாங்கின திக்ரீனு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காஞ்சனே வந்து அந்த பாஸ்தாங் கலர் செம்மையாக வந்துடும் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரெட் கலர், இது எல்லோ கலர், இது ரெண்டையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலர் வரும், நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம். உங்கள்கிட்ட ஆரஞ்சு கலர் பொடி தீந்து போச்சுன்னா இங்கே ரெண்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆரஞ்சு கலர் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆரஞ்சு கலர் பொடி. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க இந்த நான் சொன்ன பொருளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.